ஜிஎஸ்டியினுடைய 39வது கூட்டம் வந்து டெல்லியில் வந்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவருடைய தலைமையில் வந்து மத்திய நிதியமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ளது. மாநில அரசின் சார்பில் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை நாம் வந்து தெரிவிக்கின்றோம். எத்தனை ஜிஎஸ்டி பற்றி எதுவும் கேட்க மாட்டேங்க. ஜிஎஸ்டி சார், தமிழ்நாட்டில் நிறைய கடையில் வந்து ஜிஎஸ்டி பில் அமல்படுத்தாமல் போலியான ரசீதுகள் மூலமாக தான் வியாபாரம் நடப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை கலைய என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இல்லை, அந்த மாதிரி வந்து ஒரு வரி ஏய்ப்பு செய்வது என்பது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம், அது வந்து ஏற்க முடியாது. எனவே எல்லா அளவுலேயும் வந்து நம்முடைய வணிக வரித்துறை குறிப்பாக வந்து விழிப்போடு இருந்து அந்த மாதிரி வந்து புகார் வருகின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக தான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு பில்லை வந்து கஸ்டமரே வந்து கேட்டு பெறுவதற்கு வசதியாக வந்து சில பரிசுகள் வந்து அந்த பில்லு வாங்கி அவங்க சேகரித்து வச்சு அதன் மூலம் அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு சில பரிசுகள் கொடுப்பதற்கு அந்த திட்டமும் வந்து செயல்படுத்துறது. சௌகர்பேட்டை போன்ற பெரிய இடத்துல நகை கடையாக இருக்கட்டும், பெரிய பெரிய துணி கடையாக இருக்கட்டும், போலியான ரசீது மூலமாக வியாபாரிகளுக்கு வந்து கஸ்டமர் மூலமாக சொல்கிறாங்க, ஆனால் 3%, 2% இவங்க வாங்கிக்கிறாங்க வேறு வழி இல்லாமல். இல்லை, அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து போலியான ரசீது கொடுத்து ஏமாற்றுகின்ற செயலில் வணிகர்கள் வந்து ஈடுபட்டால் அது வந்து அரசு அது வந்து சட்டப்படி குற்றம், அதற்கு வந்து உரிய வழிவகைகள் இருக்கிறது சட்டத்தில் தண்டிப்பதற்கு. எனவே அந்த மாதிரி வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை அதாவது வணிகத்துறை பொறுத்தவரை வந்து விழிப்போடு இருந்து எல்லாத்தையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனைகள் வந்து அரசுக்கு தெரியும், ஏன்னா தெரிந்து அந்த அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக எல்லா விதமான தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, ஏற்கனவே 292 சரக்குகள் மீதான வரிகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதே போல 24 சரக்குகள் மீதான வரி வந்து முற்றிலும் வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. 42 சேவைகள் மீது வந்து வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்கு. 36 சேவை மீது முழுமையாக வரி விலக்களிக்கப்பட்டு. ஸோ நம்முடைய அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று ஜிஎஸ்டி கவுன்சில் அழுத்தம் கொடுத்து சரக்குகள் மற்றும் வந்து சேவைகள்லாம் வந்து வரி குறைப்பு, வரி விலக்கு, அதே போன்று பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து மக்களுடைய நலன் முழுமையாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றது, வணிகர்களுடைய நலன் கூட காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய மாநிலத்தின் சார்பில் வந்து ஒரு 62 சரக்குகள் வந்து மற்றும் வந்து 6 சேவைகள் மீதான வரி குறைப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுகின்றது. நம்மை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து வரி விதம் வந்து சில மாற்றங்கள் வந்து கொண்டுவதற்கு வந்து மத்திய அரசு உத்தேசித்துள்ள நிலையில் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து மக்களை பாதிக்கின்ற வகையில் அதே போன்று வணிகர்களை பாதிக்கின்ற எந்த ஒரு செயலும் இருந்தால் நிச்சயமாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் அதற்குரிய வந்து எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம். சார், கமல் ரஜினி இணைந்து தேர்தலை எதிர்கொள்ளும் போது அதிமுகவுக்கும் திமுகவும் பலவீனமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது இப்போ வந்து அருமை சகோதரர் நடிகர் ரஜினிகாந்த் வந்து இப்போ வந்து அவருடைய கொள்கை லட்சியம் சொல்லியிருக்காரு. அவர் முதல்ல வந்து அரசியலில் குதிக்கிட்டோம், முதல்ல அரசியல் சமுத்திரம் அதில் குதிக்கிட்டோம், குதித்த பிறகு எங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். ஸோ இப்போ அரசியலில் இல்லாத ஒரு நிலையில் எப்படி வந்து ரஜினியும் கமலும் இணைவார்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ அது ஒரு அனுமானம், அது முதல்ல. ஸோ அனுமானத்துக்கு நிச்சயமாக எங்களால் வந்து பதில் சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு முழுமையான மக்கள் எதிர்பார்க்கின்றதை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு என்று சொன்னால் நம்மளுடைய அரசை நிச்சயமாக நாம் சொல்ல வேண்டும். என்ன சொன்னால் இது மக்களுக்கான அரசு. எனவே தான் வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தை வந்து அமல்படுத்தாத அந்த திட்டங்கள்லாம் கூட தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்தப்படுகின்றது. ஒரு சமூக நீதிக்கான அரசு என்கின்ற வகையில் வந்து ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து பயன்பெறுகின்ற வகையில் வந்து நல்ல திட்டங்கள் வந்து இன்றைக்கு அம்மாவுடைய அரசால் முதலமைச்சர்களுக்கு வந்து கொண்டு வரப்பட்ட நிலையில் வந்து அதை மக்கள் உணர்ந்திருக்கிற நிலையில் வந்து எந்த சூழ்நிலையும் சரி மீண்டும் வந்து 2011, 2016, அதே போல் 2021 என்ற வகையிலேருந்து தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் வந்து தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தும், மக்களுக்கான ஆட்சியை செய்யும். இல்லை, நீங்கள் தான் பெரிய குபேர கஜானாவே வச்சுருக்கீங்க, அதிமுக தான், திமுக வந்து ஒரு ரெண்டும் பெரிய ஜாமவானுங்களாக இருக்காங்க. அதிமுக பணத்தை நம்பி தான் இந்த ஆட்சியில் இருக்காங்க, அதே போல் எதை வேணால் சாதிப்பாங்க பணத்தை வச்சுன்றாங்க. அதாவது நீங்கள் சிண்டு பிடிக்கிறீங்க எங்களுக்கு. இல்லை, ரஜினி சொன்ன கருத்தை தான் நான் சொல்கிறேன், லைவில் போயிடுச்சு எல்லாமே சொன்ன கருத்தை. எங்களுக்கு வர ரஜினி தான் சிண்டு பிடிக்கிறீங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் அவர் சொல்ல, அவர் அவரை பொறுத்த அல்லாத பொதுவாக சொல்லியிருக்கார் கருத்தை. அதனால்
எங்களுக்கு வந்து யார் வந்து குறிப்பிட்டு சொன்னாலும் சரி அது ரியாக்ட் பண்ணுவோம். குறிப்பிட்டு சொல்லாத ஒருத்தரை வந்து அதிமுக கஜானா தான் சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல அதிமுக கட்சியே ஒரு பெரிய கஜானால இருக்கு. ஏடிஎம்கே நான் சொல்ல இல்ல அதிமுக திமுக சொன்னாரு. அதாவது அது மாதிரி சொல்லவே இல்லாது. அதனால எங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தால் நிச்சயமாக அதற்குரிய பதில் நாங்கள் சொல்லுவோம். குறிப்பிட்டு சொல்லாத ஒரு மனிதனை வந்து பொதுவாக அவருடைய கொள்கை லட்சியம் ஒவ்வொருத்தரும் இருக்கும். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், உங்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும், லட்சியம் இருக்கும். ஸோ அந்த கொள்கை லட்சியத்தின்படி வந்து அவங்கவுங்க அவங்களுடைய கருத்தை சொல்கிறது தப்பில்லை. அவங்க கட்சி அவங்களுடைய கருத்து அவருடைய லட்சியம் அவருடைய கொள்கை சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அது தப்பு கிடையாது. கமலை எதிர்க்கக்கூடிய அதிமுக ரஜினியை எதிர்க்க தயங்குதா? ஒரு நிமிஷம், அப்படிலாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரை சரி, நான் ஒரே ஒரு சொல்கிறேன், அரசியலுக்கு வராத மனிதர், அரசியலுக்கு இப்போதைக்கு அவர் வந்து வரல. அது வராத மனிதரை நீங்கள் வம்பு கிழிக்கிறீங்க. ஓகே, தலைவர்களை நம்பி தான், 70% தலைவர்களை நம்பி தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, இவங்க வந்து 70% அவங்கள வச்சு தான் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள். 30% அவங்களுடைய கட்சி வச்சு இல்லை. இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து பேருந்து அண்ணா, அதே போன்று புரட்சி தலைவர் கேமரா, அதே போன்று புரட்சி தலைவர் அம்மா, இவங்களாவது மிகப்பெரிய வந்து ஒரு மாபெரும் சக்திகள். ஏன்னா அந்த சக்திகள்லாம் எங்களோட இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்திகள் தான் நாளைக்கு இருக்கும். அந்த சக்திகளை வச்சு தான் மக்களை சந்திப்போம், அதனால் வெற்றி பெறுவோம். தமிழக பாஜக முருகன் வந்து என்னென்னா சட்டசபை சட்டப்பேரவை வந்து சாரி அது போன்ற சட்டப்பேரவை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். இல்லை, அவரை பொறுத்தவரை வந்து அவர் ஒரு பதவியில் வந்து மாநில தலைவராக வந்திருக்காரு, மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு. பொறுப்பேற்றிருக்கிற நிலையில் வந்து அவருடைய கட்சியை வந்து கொஞ்சம் வந்து ஒரு சூடாக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சில கருத்துக்கள் வந்து சொல்கிறதுக்கு அவர் ரைட் இருக்குது, அதில் அது தப்பு கிடையாது. சார், முதலமைச்சர் வந்து இப்போ சேர்த்தில் இறங்கி நடுவு நட்டாரு, அந்த இது வந்து பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சேர்த்து போன்ற சமூக வந்து அதெல்லாம் கிராஃபிக்ஸ் நிறைய பண்ணலாம் தம்பி. உங்களுக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம் இந்த காலத்தில் சர்வசாதாரணம். அவர் வயலில் எப்படி நடந்து போனாலும் தெரியும். அது எல்லாம் ரெட் கார்பெட் போட்டு ஷூ போட்டு போன மனுஷன் அவர். பெருங்காலோட போனோம் நம்முடைய சிஎம். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க. ஓகே சார், நன்றி சார், நன்றி.